ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லேட்டின் சர்வீஸ் எஸ்கே, மற்றும் நான் உங்கள் எஸ்கே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் பாத்தீங்கன்னா, இந்த திரைப்படம் 1991 ஒரு அமெரிக்கன் சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் திரைப்படமாக வெளிவந்த சைலன்ஸ் ஆஃப் த லேம்ஸ் திரைப்படத்தின் மூவி ஓவர்வியூ நாம் இன்று பார்க்க போகிறோம். இந்த திரைப்படம் சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் ஃப்ரெண்ட்ஸ் அவசியம் மிஸ் பண்ணாம பாருங்க. அதுவும் பா பின்னி படல எடுத்திருப்பாரு இந்த ஆண்டனி ஹாப்கின்ஸ் அப்படிங்கிறவரு, அவர் நடந்த ஸ்டைலா பார்த்தா பயந்துருவீங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு திரைப்படம் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் ஃபேன்ஸ் அவசியம் மிஸ் பண்ணாதீங்க. பட் இந்த திரைப்படம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸுக்கான திரைப்படம் கிடையாது. ஸோ தயவுசெய்து ஃபேமிலி ஆடியன்ஸ், சின்ன பசங்க திரைப்படத்தை பார்க்க வேண்டாம்னு கேட்டுக்கொள்கிறேன். வயது வந்தவர்கள், அதாவது மெச்சூரிட்டி ஆடியன்ஸ், இந்த திரைப்படத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது மென்டல் அஃபெக்ட் பண்ணும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். த சைலன்ஸ் ஆஃப் த லேம்ஸ் திரைப்படத்தின் தெளிவான சூப்பரான ஃபென்டாஸ்டிக்கான மூவி ஓவர்வியூனை காண இணைந்திருங்கள். இது லைக் அண்ட் சர்வீஸ் கிட்டலாம். த சைலன்ஸ் ஆஃப் த லேம்ஸ் திரைப்படத்தின் நான் பார்ப்போம். இந்த திரைப்படத்தில் வந்து முக்கிய கதாபாத்திரத்தில் ஆண்டனி ஹாப்கின்ஸ் மற்றும் ஜோடி ஃபாஸ்ட் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தின் கதை என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது, பஃபல்லோ பில் அப்படிங்கிற சீலுக்கில் வந்து அமெரிக்காவை ஒரு பரபரப்பு ஏற்படுத்திட்டு இருக்க மிகவும் கொடூரமான ஒரு சீலுக்கில் கருதப்படுறான். பெண்களை கடத்தி அவங்க தோலை உரிச்சு அவங்க உடலுகளை வந்து ஆற்றில் வீசிடுறான். சொல்றதுக்கு ரொம்ப பயமா இருக்கு. பட் அப்படி ஒரு சீலுக்கு தடவை இவனை பற்றி ஒரு சின்ன குழு கூட கிடைக்கல. போலீஸ் எப்படியெல்லாம் வலை வீசி தர்றாங்க, கிடைக்கவே இல்லை. ஸோ ஒரு மிகப்பெரிய பயத்துக்குள்ளாக்கப்படுது அமெரிக்கா. மக்களிடையே வந்து மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்து, ஒரு பயத்துக்குள்ளாக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சீல் கிளரை பற்றி ஒரு குழுமே கிடைக்கல. ஸோ அப்போ எப்பி ஏஜென்ட்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் சீல் கிளர்கள் ஜெயிலில் வச்சிருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட இதை குழு கொடுக்க அப்படின்னு நம்புகிறாங்க. ஸோ அப்படி அவங்க செக் பண்ணும்போது ஒரு பேர் மாட்டுது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஹானிபல் லெக்டர், ஹானிபல் த கேனிபல் அப்படின்னு சொல்லுவாங்க. மனித மாமிசம் சாப்பிடக்கூடிய மிகவும் கொடூரமான ஒரு என்ன சொல்கிறது, பயம் பொருத்தும் ஒரு சீல் கிளர். பார்த்தாலும் ஒரு பயம் வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு சீல் கிளர் அழைச்சி வைக்கவே முடியாது. மிகப்பெரிய புத்திசாலி, யோசிச்சு வச்சுங்க, ஒரு புத்திசாலி ஒரு டாக்டர் சீலுக்குள்ள மன எப்படி இருக்கும் பா. அதுவும் மனித மாவேசம் சாக்கூடப்படி மிகவும் குடும்பமான ஒரு சீலுக்குள்ள தான் பா. ஸோ இந்த சீலுக்குள்ள இன்வெஸ்டிகேட் பண்ணால் ஏதாவது தகவல் கிடைக்கும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. ஏன்னா பல பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணியிருக்காங்க, அந்த பேஷண்ட்ஸ்லாம் மோஸ்ட்லி சீலுக்குள்ளதாக இருந்திருக்காங்க. ஸோ அதால் தான். ஸோ யார் அனுப்பலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, தலைமையான ஏஜென்ட்ஸ் அனுப்புனாலே வந்து ரொம்ப மொக்க வாங்கிடுவாங்க, அவங்க உண்மையை கறக்க முடியாது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெயின் எடுப்பலாம் அப்படின்னு சொல்லி வித்தியாசமான முயற்சி ஈடுபடுறாங்க. அப்போ அந்த யார் கண்ணலாம் மாட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோடி ஃபாஸ்டர் அவங்க தான் அந்த ரோல் பண்ணியிருக்காங்கன்னா, சார்லி ஸ்டாலின் அவங்க வந்து ஒரு எப்பிஐ ட்ரெயினியாக இருக்காங்க. ஸோ இந்த ட்ரெயினியை வந்து அவனை இன்வெஸ்டிகேட் பண்ணுறது அனுப்புகிறாங்க. நான் என்ன பண்ணுறேன், அவனுக்கு ஒரு பெர்மிஷன் வாங்கித்தரேன், சைக்காலஜிக்கல் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் நீ மீட் பண்ணிட்டு வா, அவனை இன்ட்ராக்ட் பண்ணி எப்படியோ அவங்ககிட்ட க்ளூஸை கறக்கப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்புகிறாங்க. ஸோ கதையின் முடிவில் இவன் க்ளூஸை கொடுத்தனும் இல்லையா, சார்லி ஸ்டாலின் தன்னுடைய திறமல் எப்படி இந்த பஃபல்லோ பில் சீலத்தில் கண்டுபிடிச்சானா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த சைலன்ஸ் ஆஃப் த லேம்ஸ் திரைப்படத்தின் மொத்த கதை. ஒரு பயம்படுத்தக்கூடிய, நம்மளை மென்டலாக அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு திரைப்படம். அந்த திரைப்படம் பார்த்து நிறைய இடத்துல நீங்கள் கண்ண முடிப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட மிகவும் பயங்கரமான சீலில் வரக்கூடிய திரைப்படம் இது. இந்த திரைப்படத்தோட இயக்குனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோனத்தன் எம்மே, அவரும் அந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. கரெக்டாக அவங்களை தேர்ந்தெடுத்து கரெக்டாக பண்ணிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. நல்ல ஸ்ட்ராங்கான திரைக்கதை, எங்கெங்கே ட்விஸ்ட் எங்கெங்கே டேர்ன் எப்படி இப்படி பயமுறுத்தும் சீன் வைக்கணும் அதெல்லாம் தெரிஞ்சு அண்ணி சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் ஆளுங்க செலக்ட் பண்ண விதம் உண்மையிலே ஃபென்டாஸ்டிக். முக்கியமாக ஆண்டனி ஹாப்கின்ஸ் வந்து டாக்டர் ஹானிபல் லெக்டர் அவருக்கு செலக்ட் பண்ணது சான்ஸே இல்லை. ஏன்னா அவர் ஆக்டிங், அவர் நடந்து வரும்போது நம்மளுக்கு பயம் வந்துடும். அவரோட கண்ணு பா, அதெல்லாம் பார்த்தாலும் நீங்கள் பயந்துருவீங்க. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சீலுங்களை அவரை டெவலப் பண்ணியிருப்பாங்க. நல்லா பில்டப் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு சீன்லாம். நான் கூட பில்டப் ஆகுதுன்னு நினச்சிக்கிட்டேன். பட் நீங்கள் அவர் நடிக்கும் போது போய் பாருங்க அப்படின்னு மறந்துடுவீங்க. அந்த கேரக்டர் வந்து அழகாக கேரக்டர் பண்ணியிருப்பாரு. ஸோ அதே சமயம் ஜூடி ஃபாஸ்டர் செலக்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி கரெக்டான ஆட்களை தேர்ந்தெடுத்து பண்ணியிருக்காரு. அதே சமயம் ஒரு ஸ்ட்ராங்கான திரைக்கதை உருவாக்கியிருக்காரு. இந்த திரைப்படம் வந்து ஒரு நாவல் தழுவி தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம் தான். இந்த சைலன்ஸ் ஆஃப் லேம்ஸ் அப்படிங்கிற புக்கை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் இந்த படம், சரிங்களா. ஸோ நல்லா புக்கை தழுவி ஈஸியாக எழுதலாம் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ஒரு கஷ்டம், நம்மளா யோசிச்சு கூட விஷயம் எழுதிடலாம். ஒரு புக்கை தழுவி எடுக்கும்போது அந்த புக்கு மாதிரியே இருக்கணும். அதே சமயம் நம்ம எழுதின மாதிரி இருக்கணும். அடிஷனல் தகவல்களை சேர்க்கணும், கதைக்கு திரைப்படத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்திரம், இப்படி பல விஷயங்கள் இருக்குது. ரொம்ப கஷ்டம். அந்த ஒர்க்கு இவங்க அருமையாக திறமையாக சூப்பராக பண்ணியிருக்கானே சொல்லுவோம். முக்கியமாக சீன்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்கும், நம்பவே முடியாது. உங்களால் நீங்கள் பாருங்கள், அப்போ தான் தெரியும். இந்த திரைப்படத்தில் வந்து டேரக்டரோட ஒர்க்கு வந்து பெரும்பாலும் வெளியே தெரியாது. ஏன்னா நடிப்பே வந்து அதை மறைச்சிடும். பட் நம்ம டேரக்டருக்கு ஒரு கிரெடிட்ஸ் கொடுத்து ஆகணும். ஏன்னா கரெக்டான ஆட்களை வந்து அவர் செலக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுதான் வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றி. ஸோ அதுக்கப்புறம் தான் நடிப்பு வருது. ஓகே, ஸோ அதெல்லாம் நம்ம ஜோடத்தினைக்கு ஒரு மிகப்பெரிய பாட்டு தான் தெரிவிக்கிறோம். நெக்ஸ்ட் நடிப்புக்கு போயிடுவோம். நடிப்பை பொறுத்தவரையும் ஆண்டனி ஹாப்கின்ஸ், ஹானிபல் லெக்டர் மிரட்டி விட்டுருப்பாரு, அங்கே பயம் கொடுத்துருப்பாரு. இன்ட்ரோ சீன் ஒன்று வரும், ஓகேவா. அவர் வந்து ஒரு கண்ணாடி ஜெயிலில் வச்சுருப்பாங்க, பயங்கரமாக பில்டப்பு. நான் கூட மக்கள் நினச்சிட்டேன்,
ஜூடி ஃபாஸ்டர் நடந்து வருவாங்க, நடந்து வந்து அப்படியே பேசிட்டே இருப்பாங்க, இருட்டலாக இருப்பார் ரொம்ப நேரம், அப்படியே திரும்ப வருப்பாருங்க, திரும்பி நடந்து அப்படியே வெளியே வருவார். இந்த கண்ணாடி பாக்ஸ்லேருந்து கண்ணாடி பாக்ஸில் வச்சுருப்பாங்க, அப்படி வெளியே வந்து இந்த கண்ணாடி பாக்ஸில் சீன் அப்பா வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு சீனில் ஜூடி ஃபாஸ்டருக்கு அடிபட்டும், ஓகேவா, அடிபட்டும், அவங்க வந்து அவனை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக வருவாங்க, வரும்போது இருட்டாக இருக்கும், அஸ்ட் பீரிங் ஸ்டாப்ஸ் நத்து நடிச்சா அப்படின்னு சொல்லி அவர் இங்கிலீஷில் கேட்பார். டக்குன்னு ஜூடி ஃபாஸ்டருக்கு பயம் வந்துடும், அப்படியே அப்படி திரும்பி திரும்பி லைட்டை போட பாருங்க, வா செம்மையான ஒரு நடிப்பு, இந்த மாதிரி நடிப்பை பார்த்தீங்கன்னா மேலே இது நடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க, ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி தான் நீங்கள் சீரியலுக்கு இல்லை, இந்த மாதிரியான கதாபாத்திரம் நடிக்கும் போது உங்களே மனதளவில் சரி மென்டலாக ரொம்ப அஃபெக்ட் ஆகிடும், சரிங்களா. ஸோ அதெல்லாம் நீங்கள் சமாளித்து மேனேஜ் பண்ணி நடிக்கணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம், சரிங்களா. அந்த ஒர்க்கை வந்து ஆண்டனி ஹாப்கின்ஸ் செம்மையாக பிரிஞ்சுப்பார். திரைப்படத்தை பார்க்கும்போது நீங்கள் உணர்வீங்க, பயம் பொறுத்து பாருங்க, மிரட்டி விட்டு பாருங்க, அப்பா இந்த மாதிரி அவள் நடிக்கவும் முடியாது, நடிக்கவும் முடியாது, நடிக்கவும் முடியாது, சான்ஸே இல்லை, சான்ஸே இல்லை, சான்ஸே இல்லை, பஸ் செம்ம ஆக்டிங்கு. அது மட்டும் இல்லாமல் ஜோடி ஃபாஸ்டர் சார்லி ஸ்டாலின் அவங்க நடிப்பு ரொம்ப இயல்பாக இருக்குங்க. ஜோடி ஃபாஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேனிக் ரூம், ஃப்ளைட் பிளான், எலூசியம் இந்த மாதிரி பல திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ அவங்க தான் இந்த சார்லி ஸ்டாலின் ரோல் பண்ணியிருக்காங்க. கரெக்டான கதாபாத்திரம்ங்க, ஒரு எப்பி ட்ரெயின் அவங்க அனுபவங்கள், அவங்க நடித்தா எப்படி இருக்கும், ஒரு உண்மையான ஒரு எப்படி ட்ரெயினாக இருந்தால் எப்படி இருக்கும், நடிப்பு வந்து அவங்க அங்கே வெளிப்படுத்திருப்பாங்க. முக்கியமாக ஒரு சீன் வரும், நாலு போலீஸ் ஆஃபீஸர் நின்றுருப்பாங்க, இவங்களே முறைச்சி பார்த்துட்டே இருப்பாங்க, யாரா அவங்க வந்து அந்த சமாளிக்க முடியும் ஒன்று பண்ண முடியும் ஒரு காட்சி இருக்கும் அது. அப்புறம் அவங்க சென்டிமெண்ட் காட்சிகள், அப்புறம் அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுற காட்சிகள், இதெல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும். நல்ல ஒரு நடிப்பு உண்மையிலே சொல்லப்போனால், அவங்க அப்போலாம் வந்து ஒரு வளர்ந்து வர ஒரு நடிகை. ஸோ அவங்க நடிப்பு வந்து ஃபென்டாஸ்டிக்காக வேறு லெவலில் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க பேசுகிற விதம் இங்கிலீஷு அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அந்த ஸ்லாங்காக அவங்க மாற்றி பேசியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஒர்க்ஸை வந்து அவங்க அருமையாக பண்ணியிருப்பாங்க. இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஜூடி ஃபாஸ்டர் நடிப்பு அந்த திரைப்படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் டேரக்டர் வந்து கரெக்டாக அந்த ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸை வச்சு கரெக்டாக கொண்டு வந்து கதையை நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ அதுக்காகவே நான் அவருக்கு இன்னும் ஒரு பாராட்டுக்களை சொல்லி ஆகணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் திரைப்படத்துக்கு மியூசிக் யார் அப்படின்னு பார்த்தா ஹோவர்ட் ஷோர் பண்ணியிருக்காரு, திரைப்படத்துக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி மியூசிக்கு. அதே சமயம் திரைப்படத்துக்கு சினிமோகிராஃபி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக் புஜிமோட்டோ, அவர் தான் திரைப்படம் சினிமோகிராஃபி பண்ணியிருக்காரு. இந்த திரைப்படத்தை பொறுத்தவரை சினிமோகிராஃபி ரொம்ப ரொம்ப கஷ்டம், ஏன்னா நிறைய நைட் சீன்ஸ் வரும், அதுக்கப்புறம் பயமுறுத்துகிற மாதிரி இந்த காமிக்கணும், இந்த ஆங்கிள்ஸ் தான் ரொம்ப 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 கஷ்டம். அது இல்லாமல் இதில் ரொம்ப தாங்க முடியாத சீன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுக்கிறதுக்கே ஒரு மன தைரியம் வேணும். ஸோ அதுக்காகவே இவருக்கு நான் மிகப்பெரிய படத்துக்கு சொல்லியாக திரைப்படத்தை பார்த்தா அவங்க தெரியும்ப்பா, ஒரு பயம்படுத்தும் திரைப்படம் இருக்கு இல்லையா, அந்த திரைப்படத்துக்கு உதாரணம். பேய் படத்தை பார்த்தா நீங்கள் பயப்படுவீங்க, பட் இந்த திரைப்படத்தை பாருங்கள், பேய் படத்தை விட ஒரு பயமுறுத்தும் கண்டென்ட்ஸ், பயமுறுத்துகிற ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம். சைக்காலஜிக்கல் த்ரில்லர் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னா இந்த திரைப்படம் நீங்கள் அவசியம் மிஸ் பண்ணால் பாருங்கள். பட் இந்த திரைப்படம் தயவு செய்து ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய திரைப்படம் கிடையாது, அட்வைசபிள் கிடையாது. நீங்கள் மெச்சூரிட்டி ஆடியன்ஸ் மட்டும், 18 வயது மேற்பட்டவர்கள் மெச்சூரி ஆடியன்ஸ் மட்டும் இந்த திரைப்படத்தை பார்க்கறது ஒரு மனதைரியம் வேணும், ஓகே. ஸோ மிஸ் பண்ணால் பாருங்கள் சைலன்ஸ் ஆஃப் த லாம்ஸ், 1991. இந்த திரைப்படம் கண்டிப்பாக பிடிச்சிருக்க நம்பரை பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்கள், திரைப்படத்தை பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிங்க. இதே மாதிரி வர திரைப்படத்தை பற்றி நான் அப்போ நீங்கள் விரும்புனீங்கன்னா அது கூட மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிங்க. இதே மாதிரி வர ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான சூப்பரான நல்ல மூவி ஒருவன் நான் உங்களை சந்திக்க முறை உங்களோட மருந்து வணக்கம் கூட விடிய முடியும் நான் உங்களை எஸ்கே. பி சேஃப், டேக் கேர், பை, சியர்ஸ், தேங்க்யூ. நல்ல விதமே கற்போம், கற்பிப்போம்.